Hi friends, in the video, we will special adder by a sample. We will talk about the same thing. We will talk about the same thing. We will talk about the same thing. We will spoon mundri per pedrike. We will spoon ulur thrash edrike. We will spoon chinada narkana thing edrike. Anjari elakawa 30 edrike. Nikurumulu thinga varichi. Thikana thinga palurka pedrike. Renda the konjama thani sete. Renda the thinga palurka pedrike. First, அடையை வேக வைக்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணில நம்ம வச்சிருக்க 50 கிராம் அடையை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அது வேகுற டைத்துல இன்னொரு பாத்திரத்துல நம்ம எடுத்துக்க 100 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்க நம்ம வெல்லம் நல்லா கரஞ்சி ரெடி ஆயிட்டு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க வெல்லத்தை வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்க நம்ம அடையும் நல்லா வெந்து ரெடி ஆயிட்டு இப்போ இத வடிகட்டி எடுத்துக்கலாம் பாயசம் செய்யிறதுக்கு நம்ம வடிகட்டின வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம வேக வச்ச அடையை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அட நல்லா வெல்லத்திலே வெந்து இனிப்பெல்லாம் உள்ள இழுக்கணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அட நல்லா இனிப்பெல்லாம் உள்ள இழுத்து ரெடி ஆயி வந்துட்டு இப்போ இது கூட நம்ம இரண்டாவது எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க தேங்காய் பால் கூட கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ பாருங்க தேங்காய் பால் கூட வெந்து நல்லா ரெடி ஆயிருக்கு இப்போ இது கூட நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பால் சேர்த்து mix பண்ணி லைட்டா ஒரு கொதி கொதிச்சொண்ணே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க கொதிச்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப ஒரு கரண்டில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதல நம்ம குட்டி குட்டியா வெட்டின தேங்காய் சேர்த்து நல்ல பொன்னிறமா வரத வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க தேங்காய் நல்ல பொன்னிறமா பொரிஞ்சிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்ப இதே நெய்யில ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இத நம்ம பாயசத்து கூட சேர்த்துறலாம் பொரிச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் கடைசியா தட்டி வச்சிருக்க ஏலக்காவை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம அட பாயசம் ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஏவி உலகம் சேனலை subscribe பண்ணுங்க